சனிப்பெயர்ச்சி பலன்கள்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது ரிஷபராசிக்கான பலன்கள். ரிஷபராசிக்கு வந்து சனி பகவான் வந்து இவ்வளவு நாள் பாக்கியஸ்தானத்துல இருந்தாரு, இப்ப 10ஆம் இடத்துக்கு வராரு. தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகாதிபதியே சனி பகவான் தான். சுக்கர பகவான ராசிநாதனா கொண்ட ரிஷபராசிக்காரங்க யோக பலன்கள் அதிகமா பெறுவாங்க. ஏன்னா வந்து சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்வையிடுறாங்க. ஸோ 7ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால கணவன் மனைவியிடையே பிரச்சனை வரும், விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். சுகஸ்தானத்தை பார்வையிடுறதுனால தாயிடம் அனுசரிச்சு போங்க, ஆசீர்வாதம் வாங்குங்க. வீடு நிலம் நிலபுலன்கள் வாங்கும் பொழுது பார்த்து ஜாகிரதையா வாங்குங்க. நிறைய செல்வங்கள் உங்களுக்கு சேரும், வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவாங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வந்தது எல்லா பலன்களும் மாறும். ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகாதிபதியே சனி பகவான்ங்கிறதுனால நிறைய முன்னேற்றங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும்.